ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இதான் இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு வியர் பண்ண அவுட்ஃபிட் எப்படி இருக்குது. வியாழக்கிழமை அப்படின்னோடனே மங்களகரமாக போயாச்சு. வியாழன் வெள்ளி வியாழக்கிழமைனா வந்து எங்கள் ஸ்கூலில் எல்லாருமே வந்து எங்கள் ஸ்கூல்லன்னில் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் எங்கள் ஸ்கூல்லேயும் கட்டுவாங்க. என்ன அப்படின்னா, மஞ்சள் கலர் இருக்குல்ல, மஞ்சள் வெந்தய கலர், இந்த மாதிரி மாம்பழ கலர், இந்த மாதிரி உள்ள சாரீஸ்லாம் வந்து வியாழக்கிழமை கட்டினா நல்லதான், ஹிந்துக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். அப்படி கட்டுவாங்க. அதுமாதிரி வெள்ளிக்கிழமையும் மங்களகரமாக கட்டுவாங்க. செவ்வாய்க்கிழமைன்னா ரெட் கலர் சாரீன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் புதன் வந்து க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கள் வந்து திக்கு ப்ளூ எதுனாலும் கட்டலாம். சனிக்கிழமைனா பிளாக், இந்த மாதிரி வந்து ஒரு சில டீச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி கட்டுவாங்க. நானும் எனக்கு தோணும் போது அந்த மாதிரி வந்து கட்டுவேன் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, என்னுடைய நலன் மட்டுமல்ல, என்னை போன்ற பல மாற்றுத்திறனாளிகளுடைய வெளிப்பாடாக வந்து, உணர்வுகளினுடைய வெளிப்பாடாக நான் வந்து இன்றைக்கி இதை வந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால் அப்படின்னா, டெய்லி வந்து நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். 1 hour ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம். வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்டு போய் அப்புறம் 8 o'clock பஸ் ஏறணும்னா 1 hour வந்து ட்ராவல் வந்து பஸ்ஸில் பண்ணணும் வல்லநாடு வரைக்கும். அந்த மாதிரி நாங்கள் டெய்லி போகிறது உண்டு. இந்த மாதிரி இருந்தும் அந்த பஸ்ஸில் வந்து இடம் பிடிக்கணும், சீட் நம்மளுக்கு கிடைக்கணும், நம்மளுக்கு நிற்க முடியாது அப்படிங்கிறதுக்காக 8 o'clock பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு பஸ் வந்து 8:10 இந்த மாதிரி எடுப்பாங்க. 7:50 பஸ் ஸ்டாண்டில் போய் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் பஸ்ஸுக்காக. ஏன் அப்படின்னா, இடம் பிடிக்கிறதுக்கு, சரியா? ஆனால் அரசு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக, மாற்றுத்திறன் குறைபாடு கொண்டவர்களுக்காக எல்லா பஸ்லேயுமே வந்து அந்த ஃபஸ்ட்டு சீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு சீட் வந்து அவங்களுக்காகவே ஒதுக்கப்பட்டது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இது இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு சீட்டில் வந்து நீங்கள் வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தயவுசெய்து போடாதீங்க, சரியா? அவங்க வந்து அவங்களுக்கு இடம் பிடிக்க முடியாமல் பக்கத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க மேபி, சரியா? அவங்களும் உங்களோட சேர்ந்து போட்டி போட்டு ஏற முடியாது. அதுக்காக தான் அரசு ஏறின உடைய அவங்க உட்கார மாதிரி கொடுத்துருக்கு, சரியா? டெய்லி வந்து மாற்றுத்திறனாளிகள் வருவாங்களா அந்த மாதிரியும் சொல்ல முடியாது, எல்லா பஸ்லையும் ஏறுவாங்களா அந்த மாதிரியும் சொல்ல முடியாது, சரியா? ஆனால் அவர்கள் வருகிற பட்சத்தில், இப்போ அவங்க வந்துட்டாங்க, பஸ்ஸு வந்து ஃபுல்லாக வந்து கூட்டமாயிட்டு, சரியா? ஆனால் ஃபஸ்ட்டு சீட்லேயும் நீங்கள் வந்து பஸ்ஸு கிளம்புற வரைக்கும் வரலன்னு சொல்லிட்டு ஏறிட்டீங்க. பஸ் கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னக்குட்டி வந்து அந்த மாற்று குறைபாடுடைய நபர் வந்து பஸ்ஸில் ஏறுறாரு. ஸோ அவர் வந்து அவருடைய பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய மனசு ஹர்ட் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து எந்திரிச்சு, சரி ஓகே வேறு பிளேஸில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கும் வந்து அது ரொம்ப மனசுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். எனக்கு வந்து, நானும் ஒரு 8 years வந்து இந்த வழியில் வந்து நான் வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக 1 month ஒரு 2 இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதில் என்ன இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நானும் வேறு சீட்டில்னாலும் உட்காந்துலாம் இடம் இருந்துச்சுன்னா பேருவோம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இறங்குறதுக்கு இந்த சீட்டில் இருந்தால் தான் நல்லா வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதை வந்து சும்மா நின்றுட்டு எல்லோரும் ஏறின பிறகு போடுறது கிடையாது. அந்த சீட்டையுமே, மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த சீட்டையுமே பிடிக்கிறதுக்கு பேக்கோ ஏதோ ஒன்று போட்டு தான் வந்து பிடிக்கும், சரியா? அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு நிகழ்வு நானும் வந்து அதில் போடுறேன். இன்னொரு பிள்ளை, ஒரு 20-22 வயசு மதிக்கத்தக்க ஒரு பிள்ளையும் வந்து அதில் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த சீட்டில் வந்து பேக்கை போடுது. அப்போ நான் அவள் போட்டோடனே ஜன்னலோடய சொல்கிறேன், பாப்பா இது மாற்றுத்திறனாளிகள் உட்கார சீட்டு, நீ எனக்கு அடுத்த சீட்டில் வந்து போடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் அதில் காதில் வாங்கிட்டு நான் மேலே ஏறினோன்னா அதுக்கப்புறம் எடுத்துட்டான். எடுத்தோடனே நான் வந்து உட்காந்துட்டேன், சரியா? எல்லா நிறைய சீட் கடந்துச்சு, பின்னாலெல்லாம் போய் உட்காரன்னா தாராளமாக போயிருக்கலாம். அவளும் இன்னொரு லேடி, அவங்க அக்காவுமா வந்திருப்பாங்கன்னு நினைக்கேன், சரியா? நான் வந்து என் சீட்டில் உட்காந்து, ஒரு ஆள் தான், 2 சீட்டில் உட்காரு, ஒரு ஆள் நான் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாலெல்லாம் சீட்டையே பார்க்காம கீழே நிற்கிற அவங்க அக்காட்ட சொல்லுது, எல்லாம் இந்த பொம்பளையால் தான் எனக்கு சீட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் சொன்னேன், பாப்பா வார்த்தையை வந்து கரெக்டாக பேசு, பொம்பளைன்னு பேசாத, பின்னால் வந்து இடம் இருக்குது உட்காரு, நான் கோபல இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லிட்டு உட்காந்துட்டேன். உடனே அந்த பிள்ளைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளை அக்காவுக்கும் என்னைய வந்து இதில் வந்து பார்த்துருக்காங்க, சரியா? நம்மளை தெரியாமல் இருக்காதுல, தெரிஞ்சிருக்கு. ஸோ கீழே இறங்கினவுடனே அவங்க அக்கா வந்து அந்த பிள்ளைகிட்ட சொல்லுது, கமெண்ட்ஸில் போட்டு அவளை நல்லா திட்டி விடு. எப்படி சொல்லுது பாருங்க, கமெண்ட்ஸில் போட்டு நல்லா அவளை திட்டி விடு அப்படின்னு சொல்லுது. அதனால நான் ஜன்னலை இழுத்துட்டு சொன்னேன், என்னென்ன கமெண்ட்ஸில் போடணுமோ போட்டுட்டு போ, உன் கமெண்ட்ஸ் ஒன்று என்னைய எதுவுமே பண்ணாது, நேரில் என்னையே பார்த்துட்ருக்கா, நேரில் பேச மாட்டாளாம், கமெண்ட்ஸில் போய் என்னைய திட்டி விடுவாளாம். அப்போ என்ன ஒரு மென்டாலிட்டி பாருங்கள், வீடியோலையும் பார்க்காங்க நம்ம ஒரு மாற்று குறைவான
திறன் கொண்டவங்கன்னு தெரியுது. நம்மளால் அவ்வளோ நேரம் வந்து நிற்க முடியாதுங்கிறதுக்காக தான் நம்ம போட்டி போட்டு நம்ம சீட்டை பிடிக்கிறக்கே நம்ம போட்டி போடும். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன், நீங்கள் உட்கார்ந்துருந்து ட்ராவல் பண்ணும்போதுமே, இப்போ எனக்கு வந்து கால் கீழே பார்க்கும் உங்களுக்கு தெரியாது, மற்றபடி கை கண்ணு தெரியாது, அந்த மாதிரிலாம் யாரும் இடையில ஏறினா அவங்களுடைய சீட்டை அவங்க கேட்டாங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு தயவுசெய்து வந்து நீங்கள் எந்திரிச்சு இடம் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் வந்து வைக்கிறேன், சரியா? அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து பிச்சை கேட்கல, அவங்களுடைய உரிமைக்கு அரசு வந்து ஒதுக்குனதை வந்து அவங்க வந்து கேட்காங்க. இது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா, 150 சொல்லி பஸ் இருக்குல்ல, நாங்கள் ரெகுலராக போகிற பஸ்ஸு எஸ்எ பஸ் ஒரு நாள் அந்த பஸ்ஸு வரல, ஸோ அடுத்த பஸ்ஸில் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. அப்பவும் இதே மாதிரி தான், சரி அப்போ நிறைய சீட் இருக்க தான் செஞ்சிச்சு ஃபுல்லாக ஹோலாக. உடனே எனக்கு நான் மெயினாக நம்ம பார்க்குறது இறங்குறதுக்காக தான், அதுக்காக தான் அதில் போய் உட்காந்துருக்கேன். இன்னொரு பிள்ளை உட்காந்துருந்துருக்கேன், அதுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதுக்கு ஒரு 30 அந்த ஏஜில் வயசு இருக்கும். உடனே அது சொல்லுது, உடனே பார்த்தா இப்படியே அந்த மரியாதை இல்லாமல் தான் பேசுது. உடனே பார்த்தா மாற்றத்தில் உடனே பார்த்தா இது மாதிரியா இருக்குது, ஹேண்டிகேப் ஃபிசிக்கலி சேலஞ்சிங் மாதிரியா இருக்குது அப்படிங்குது. பஸ்ஸு நிற்கிற இடத்துலருந்து நான் ஒரு 4 ஸ்டெப், பஸ் நம்மளுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிற்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 2-3 ஸ்டெப்பு வந்தோடனே பஸ்ஸுக்குள்ளே நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். அந்த மூளை அவ இனி நடக்கிறத பார்த்துட்டு, ஆனால் எல்லாமே நம்ம வீடியோலையும் பார்த்து நம்மளையும் தெரிஞ்சிருக்கு சொல்லிட்டு அவன் மைண்ட் தாட்லாம் எங்கே போகுது, வீடியோவில் வந்து நின்று ஆட முடியுது ஆடுறேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீடியோவில் ஒரு மாற்று குறைபாடு உள்ள ஒரு நபர் அவங்க மனசை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட அவங்க நின்று இடத்துலனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஆசைகள் அப்படிங்கிறதுக்காக அவங்க மனசில் உள்ள அந்த கவலைகளையோ அந்த எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு ஒரு இதாக என்டர்டெய்னிங்காக நின்று பண்ணுறது என்னமோ நல்லா அப்படி பயங்கரமாக டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் போட்டு அப்படி நின்று ஆடுற மாதிரி வைக்கிற மாதிரி அந்த அவங்களுடைய மைண்ட் தாட் அப்படி இருக்குது, எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. உடனே நான் சொல்கிறேன், நீ என்ன இதா அப்படின்னு கேட்டுச்சு, மரியாதை இல்லாமல் தான் பேசிச்சு. உடனே இந்த பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஐடி கார்டு மாற்றத்தினாலே ஐடி கார்டை வந்து தூக்கி காட்டுறேன். உடனே ஐடி கார்டு நீ போலியாக எடுத்து வச்சுருப்ப, என்ன ஒரு வேர்டு பாங்குற, என்ன ஒரு சமுதாயம் வந்து என்ன நிலைமைக்கு போயிட்டு இருக்கு பாருங்க, உடனே நீ போலியோ எடுத்து வச்சிருப்பேன், அப்போ நீ வந்து இப்போ படிச்சிருக்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க அப்படின்னா உடனே அப்போ நீ வந்து போலியோ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கமா, நீ இது கிடையாது போ அப்படின்னு சொல்லலாமா? இல்லை அதே பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ எங்கேயோ பல துறையில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட போனால் நீ வந்து போலியோ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு இதில் உட்கார்ந்துருக்க, அவ்வளோ கூசாமல் அந்த அடுத்தவனுடைய மனசு வந்து எவ்வளோ ஹர்ட் ஆகும் அப்படின்னு இல்லாமல் பார்த்தா அப்படி நீ ஐடி கார்டை காமிச்சோம் அப்படி சொல்லுது. அப்போ நான் சொன்னேன், அவள் பார்க்கும்போது அவளுக்கு நான் அப்படி தெரியலையா, அப்போ உனக்காக நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறும்போது நான் டவுண்டுக்கிட்டா அப்படி தானே வரும், டவுண்டுக்கிட்டாமா நான் வந்து ஏற முடியும்னா கடைசி வரைக்கும் அது என்ன பண்ணலைன்னா அந்த சீட்டை விட்டு எந்திக்கவே இல்லை. இந்த மாதிரி வேணுக்குனே ஆர்கியூ பண்ணி 4 பேர் நம்மளை பார்க்கணும், அடுத்து சொல்லுது வீடியோ வேணா எடு, வீடியோ வேணா எடு அப்படின்னுச்சு. அதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பிள்ளை வந்து நம்மளை வந்து வீடியோவில் பார்த்தது, ஸோ வேணுன்னே வந்து நம்மகிட்ட சண்டை போடுது. 30 நல்ல மெச்சூர், 30, 32, 35 வயசுக்கிட்ட தாராளமாக இருக்கும், சுடிதார் தான் போட்டுருந்துச்சு, பயங்கரமான பேசி வீடு. நான் சொன்னேன், உன்னைய வீடியோ எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், உன்னைய வீடியோ எடுத்து நான் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்குள்ள பலனை வந்து இறைவன் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்பாங்க. அந்த குறைபாடு உள்ளவங்க அந்த பஸ்ஸில் நிற்கிறதுக்கு உட்கார முடியாமல் அந்த நிற்கிறதுக்குள்ள கஷ்டம் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற இறைவன் இல்லை உனக்கு அதே மாதிரி உன்னை ஏற்படுத்தி தந்தால் தான் உனக்கு அவங்களுடைய வழி தெரியும் அப்படின்னா அதுவுமே வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவார், அந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்லி புரியலை அப்படின்னா பட்டால் தான் புரியும் அப்படின்னு பண்ண வைப்பாங்க. ஸோ அதனால் கூடுமான வரைக்கும் அந்த மாற்றுத்திறனாளியுடைய சீட்டை அவங்கள போட்டி போடாமல், அவங்களோட போட்டி போடாமல் எவ்வளவோ சீட்டு இருக்குது, நீங்கள் அதில் போய் உட்காரலாம். அவங்களுக்கு உள்ள உரிமையை வந்து அவங்களுக்கு தயவுசெய்து நீங்கள் வந்து கொடுங்க, அது அரசால் வந்து அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டது. ஸோ கடைசி வரைக்கும் ஏறும்போது ஃபஸ்ட்டு யாருமே அதை வந்து இது பண்ணாதீங்க, இது வந்து எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதனால் வந்து நான் அதை வந்து உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். அதுக்கப்புறம் ஜூலை 15 வந்து பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய 122 பிறந்த நாள். அன்னைக்கு வந்து எனக்கு வந்து காமராஜரை பற்றி பெரிய லெவலில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரி ரொம்ப சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் இதாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல, அந்த நான் போட முடியல. கண்டிப்பாக வந்து அவரை பற்றின ஒரு ஸ்பீச், மாறும் ஒரு தலைவர் அந்த மாதிரி வந்து பேசலாம், உங்களுக்கும் நிறைய தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பெருந்தலைவர் காமராஜ் கல்வி வளர்ச்சி, நான் ஒரு ஆசிரியா இருக்கிறனால கல்வி வளர்ச்சி நாள் வந்து அவருடைய பர்த்டேல கொண்டாடப்படுறதுனால அவருடைய சார்பாக அவரை ஃபஸ்ட் எடுத்துட்டு பேசி அதன் மூலியமா நிறைய தலைவர்களை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்ட்டும் இருக்கேன். இந்த ஒரு விஷயத்த எனக்காக நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஓகே நண்பர்களே? டேக் கேர். பாப்பா பார்த்தேன், பாப்பா பரவாயில்ல, கொஞ்சம் வந்து
நார்மலாக வந்து பாப்பா ரொம்பலாம் சினுங்க மாட்டா, ஆனால் சினுங்கி சினுங்கி கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்கா, லூஸ் மோஷன் போய்கிட்டே இருக்குது. பார்க்கலாம், அவளுடைய ஹெல்த்துக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். எனக்கும் பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுறேன் பார்த்தீங்களா நண்பர்களே, தைராய்டினுடைய லெவல் கூடிட்டா அப்படின்னு தெரியல. நிறைய பேர் கை மருந்தெல்லாம் போட்டிருந்தீங்க, ஃபேஸு மூஞ்சி எல்லாமே எனக்கு வந்து புஷ்ஷுன்னு வீங்கின மாதிரி தெரியுது நண்பர்களே. இன்றைக்கெலாம் ஃபுல்லாக ஒர்க்கு தான், ஒரு ரெஸ்ட்டும் கிடையாது கிளாஸில், டோட்டல் ஃபுல்லாக இப்போ கிளாஸ் தான் இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே போனா மாதிரி இந்த மாதிரி இருக்குது. ரெண்டு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப திறந்துருப்பேன், இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கேன். சரி, உங்களுக்கு தைராய்டுக்கும் நிறைய பேர் அன்றைக்கி வந்து மல்லி இதெல்லாம் வந்து அவிச்சு குடிங்கலாம் நிறைய பேர் போட்டிருந்தீங்க டிப்ஸு. அதுக்கப்புறம் இந்த வைப் லூஸ் மோஷன் போயிருதுன்னு சொன்னால் அதில் வந்து கஞ்சி காய்ச்சி குடிக்க சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் நான் குடிக்கிற அந்த பார்லி கஞ்சி குடிங்கனாங்க, அதை ட்ரை பண்ணேன், கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அப்படி வந்து நம்மளுடைய நல்ல என்ன சொல்கிறது, நம்மளுடைய நலன் விரும்பிகள் நம்ம கேட்டதுக்கு நம்மளுக்கு பதில் சொன்ன அந்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, நல்ல நல்ல கருத்துக்கள் பயனுள்ள தகவல்களும் உங்களை வந்து சேரும். ஓகேயா, டாடா பாய், டேக் கேர்.